மழை தொடர்பான ஒரு முக்கிய செய்தி. 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செலினா, 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய மற்ற முழுமையான விவரங்கள் என சொல்லலாம். தென் தமிழகம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 5 நாட்களுக்கு கனமழையும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 18 தேதி லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும். 17 தேதி வரையிலுமே கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதிகபட்சமான வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை, இன்றிலிருந்து 16 தேதி வரையிலும் கடலுக்கு செல்லக்கூடாது என்றும், அதே போல வங்க கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 16 தேதி வரையிலும் கடலுக்கு செல்லக்கூடாது. இந்த பகுதிகளை பொறுத்தவரையிலும் காற்றின் வேகம் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் இந்த பகுதிக்கு கடற்கரைக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.